ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்பவே அழகா கடல் ஓரமா ஒரு மீன்பிடி கிராமம் ஒண்ணு இருந்திருக்கு. ரொம்பவே செழிப்பா அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே அவங்களோட வாழ்க்கைய ரொம்ப சந்தோஷமா தான் வாழ்ந்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு அந்த கிராமத்துக்கு உள்ள சாதாரணமா எந்த மக்களுமே அந்த பக்கம் கூட போக மாட்டேன்றாங்க. இதுக்கு காரணம் என்னடா அப்படின்னு கேட்டா, அந்த ஊர்ல செத்து போனவங்க எல்லாருமே கடற்கரை ஓரமா உக்காந்துருக்கிற மாதிரியும் அங்க இருக்கிற பழைய பில்டிங் உள்ள நடமா மாதிரியும் பல பேர் பார்த்ததா சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பல அமானுஷமான கைவிடப்பட்ட கட்டிடங்களும் இந்த இடத்துல நிறையவே இருக்கு. இன்னைக்கு நம்ம வீடியோல சென்னையில அமைஞ்சிருக்கிற கரிகாட்டுக்குப்பம் அப்படின்ற ஒரு இடத்துல என்னென்ன அமானுஷங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு, எதுக்காக அந்த இடத்த சுத்தி இருக்கிற மக்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு போக மாட்டேன்றாங்க அப்படின்ற எல்லா விஷயத்த பத்தியும் தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ல சுனாமி வந்து ஒரு மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கிச்சுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுல அழிஞ்சு போனதுதான் இந்த கரிகாட்டுக்குப்பமும். அதுக்கு முன்னாடி இந்த இடம் ஒரு மீனவ கிராமமா தான் இருந்திருக்கு. இந்த இடத்துல ஒரு 10-15 வீடு, ஒரு ஸ்கூலு, ஒரு கோவில்னு நிறைய கட்டிடங்கள் அப்படி அப்படியே இன்னைக்கும் இருக்கு. சரி, இது எல்லாத்தையும் வச்சுதான் சென்னையோட மோஸ்ட் ஹாண்டட் பிளேஸா இந்த கரிகாட்டுக்குப்பம் இருக்கா அப்படின்னு கேட்டா கிடையாது. இங்க நடக்கிற ஒரு சில அமானுஷ்யமான செயல்களாலையும் கண்ணுக்கு தெரியற ஒரு சில உருவங்களாலையும் சத்தங்களாலையும் தான் இந்த இடம் இப்படி மாறி இருக்கு. சுனாமி வந்தப்போ இந்த கிராமத்துல உயிரிழப்பு என்னதான் கம்மியா இருந்தாலுமே ஒரே ஒரு வீட்டுல மட்டும் ஒரு தாத்தாவும் அந்த தாத்தாக்கு சொந்தமான ரெண்டு பேர பசங்களும் இறந்து போயிட்டதா அந்த ஊர் மக்கள் சொல்றாங்க. அவங்க மூணு பேரோட ஆத்மா அந்த ஊருக்குள்ளேயே நிறைய இடத்துல பார்த்ததா அங்க லோக்கல்ல இருக்கிறவங்களும் இன்னைக்கும் சொல்றாங்க. யூடியூப்லயே பல பேரு இந்த கரிகாட்டுக்குப்பத்தை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்க எல்லாருமே இந்த ஒரு விஷயத்தை தான் மையமா கரெக்டா மாறாமலும் சொல்லியிருப்பாங்க. அந்த தாத்தாவும் இந்த ரெண்டு பசங்களும் எந்த வீட்டில் செத்து போனாங்களோ அந்த வீட்டில் தான் அமானுஷங்கள் அதிகமாக இருக்கு அப்படின்னு பல யூடியூபர்ஸும் சொல்லியிருக்காங்க. அங்கே இருக்கிற லோக்கலில் இருக்கிற மக்களும் இதே தான் சொல்றாங்க. சரி, இந்த இடத்துல இருக்கிற வேற எந்த பாலடைஞ்ச பில்டிங்லயும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு கேட்டா அதுவும் கேள்விக்குறிதான். கரிகாட்டுக்குப்பத்துல இருக்கிற பெரும்பாலான கட்டிடங்கள் ஒன்னு விட்டு ஒன்னு ரொம்ப தொலைவுல தான் அமைக்கப்பட்டிருக்கு. அதாவது ஒரு பில்டிங் உள்ள போய் நம்ம பார்த்தோம்னா அதுக்கு பக்கத்துல எந்த ஒரு பில்டிங்குமே இல்லாம காலி இடமா இருக்கிறதாவும் ஒரு சில பாலடைஞ்ச கட்டிடத்துக்கு உள்ள ரத்த கரையும் இருக்குமா. மனுஷங்களே போக பயப்படுற இடத்துல எப்படி ரத்த கரை வரும் அப்படின்னு யோசிச்சு இது எல்லாம் கட்டுக்கதை அப்படின்னு சொன்னாலும், சுமாரா 6 வருஷத்துக்கு முன்னாடி 2018 கரிகாட்டுக்குப்பத்துல நடந்த ஒரு சம்பவம் காட்டுத்தீயா எல்லா இடத்துக்கும் பரவ ஆரம்பிக்குது. என்னதான் இந்த கிராமத்துக்குள்ள மக்கள் போக பயந்தாலும் அங்க இருக்கிற ஒரு கோவில்ல மட்டும் கிராமத்துக்கு வெளியே இருக்கிற ஒரு சில பேர் வாரத்துக்கோ இல்ல மாசத்துக்கு ஒரு வாட்டியாவது இந்த கோவிலுக்கு வந்து அந்த கோவிலோட நடைய திறக்காம வெளியே இருக்கிற பூட்ல மட்டும் மஞ்சள் பூலாம் வச்சு பூஜை பண்ணிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வராங்க. அப்படி இருக்கிறப்பதான் இந்த கோவிலை சுத்தி இருக்கிற ஒரு சில இடங்கள்ல மனித உடலோட பாகங்கள் ரத்தத்தோட துண்டு துண்டா வெட்டி போட்ட மாதிரி அங்கங்க கிடைச்சிருக்கு. இது ஒரு ஷாக்கிங்கான சம்பவமா இருந்திருந்தாலும் இதை விட அதிர்ச்சியான உண்மை என்னன்னா, அன்னைக்கு போலீஸ்ல யாருமே காணோம் அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்டே வரல. இன்னைக்கும் அந்த இடத்துல யாரு கொல்லப்பட்டாங்க, அது யாரோட உடம்போட பாகங்கள்னு யாருக்குமே தெரியல. இதுக்கப்புறமா இந்த கிராமத்துல நடந்த என்னோட அமானுஷ்யமான சம்பவம் என்னன்னா, சில வருஷத்துக்கு முன்னாடி இந்த கரிகாட்டு குப்பத்துக்கு வெளியே இருக்கிற ஒரு கிராமத்தை சேர்ந்த ராஜசேகரன்ற ஒரு நபரு நைட்டு அவர் நல்லா குடிச்சிட்டு மது போதையில நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னே தெரியாம இந்த கரிகாட்டு குப்பத்துல அமைஞ்சிருக்கிற கடற்கரைக்கும் போறாரு. அதுவும் இவருக்கு இந்த கிராமத்துல என்ன நடந்தது, இது எப்படி எல்லாம் இருக்கு அப்படின்ற எல்லா விஷயமும் ரொம்ப நல்லாவே தெரியும். யாருமே இல்லாத அந்த கடற்கரையில இவர் தனியா நடந்து போய்கிட்டு இருக்க சொல்லியே இவருக்கு பின்னாடி ஏதோ 4-5 பேர் நடந்து வர மாதிரி இவருக்கு சத்தம் கேட்டிருக்கு. உடனே இவரும் திரும்பி பார்க்கவும் அந்த இடத்துல யாரையுமே காணோம். மது போதையில நம்ம என்ன செய்யறோம்னு தெரியாம இவரு அந்த ஊர்ல
வாழ்ந்த மக்களை பத்தி ரொம்பவே கெட்ட வார்த்தையில பேச ஆரம்பிக்கிறாரு. பயங்கரமா திட்டிக்கிட்டே இவர் நடந்து போய்கிட்டு இருக்க சொல்ல ஒரு கட்டத்துக்கு மேல இவரோட போதையும் கொஞ்சம் கொஞ்சமா தனிய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா நம்ம இந்த இடத்துல இருந்து கிளம்பலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அங்கிருந்து நடக்க சொல்ல இவரால அவரோட உடம்ப கண்ட்ரோல் பண்ண முடியாத மாதிரி ஏதோ 4-5 பேரு இறுக்கி பிடிச்ச மாதிரி அவரு அந்த இடத்துலயே நின்னதா இவரே சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா அந்த கடற்கரை ஓரமா ஏதோ நிறைய பொணங்க தொடர்ச்சியா அங்கங்க செதறி கிடக்கிற மாதிரியும் அந்த பிணங்கள் பக்கத்திலேயே தன்னோட முடியெல்லாம் விரிச்சு போட்டுட்டு ரொம்பவே கொடூரமான ஒரு சில பேய்களும் உக்காந்து அழுவுறத இவரு அவரோட கண்ணில் தெளிவா பார்த்திருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு கோர காட்சியை பார்த்ததும் ராஜசேகரன் அடிச்ச மது போதையும் ஃபுல்லா இறங்கியிருக்கு. எப்படியாவது நம்ம இந்த இடத்துல இருந்து உயிரோட வெளியே போயிடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல அந்த இடத்துல இருந்து கஷ்டப்பட்டு ஓட ஆரம்பிக்கிறாரு. இப்போ அந்த கடற்கரையில உக்காந்துருந்த பேய்ங்க எல்லாமே இந்த ராஜசேகரனையும் விடாம துரத்திட்டு வந்திருக்கு. கரிகாட்டு குப்பத்துல அமைஞ்சிருக்கிற கடற்கரையில இருந்து வெளியே வரணும்னா கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டா நடந்து வந்தாலே மெயின் ரோடுக்கே வந்துடலாம். ஆனா அப்போ ராஜசேகருக்கும் இந்த இடம் ரொம்பவே புதுசா இருக்கிற மாதிரியும் ரொம்ப தூரம் ஓடியும் வழியே தெரியாத மாதிரியே இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கும் மேல இவர் இந்த இடத்துக்குள்ளேயே சுத்தி அலைஞ்சுதான் இந்த மெயின் ரோடு அடைஞ்சிருக்காரு. இந்த மாதிரி தொடர்ச்சியா நிறைய சம்பவங்கள் இந்த கரிகாட்டு குப்பத்தை சுத்தி நடந்துட்டு தான் இருக்கு. மட்டும் இல்லாம இங்க இருக்கிற பெரும்பாலான வீடுகளுக்கு உள்ள பெண்களோட தலைமுடி இருக்கிறதாவும் ஒரு சில மரங்கள்ல இந்த வளையல் மாதிரியான விஷயங்கள்லாம் கட்டப்பட்டு இருக்குன்னு சொல்றாங்க. சரி, இன்னைக்கு இந்த கரிகாட்டு குப்பத்துல யாருமே இல்லையா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது. குறிப்பிட்ட ஏரியாக்கு வெளியே, அதாவது இந்த கரிகாட்டு குப்பை கடற்கரையிலிருந்து கொஞ்சம் தூரத்துல நிறைய வீடுகளும் கிராமங்களும் அமைஞ்சிருக்கு. அங்க இருக்கிற மக்களும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம ரொம்பவே சாதாரணமா தான் அவங்களோட வாழ்க்கையையும் வாழ்ந்துட்டு வராங்க. ஆனா அவங்க எல்லாருமே ரொம்பவே கண்டிப்பா பின்பற்றுறது என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறமா இந்த கரிகாட்டு குப்பத்துக்குள்ள போக கூடாதுன்றதுதான். அப்போ இந்த கரிகாட்டு குப்பத்துல இருக்கிற பேய்ங்க எதுவுமே இந்த இடத்தை விட்டு வெளியே வராதா அப்படின்னு கேட்டா, ஒரு ஆத்மா ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் இருக்கும். அது செத்து போன இடத்துல இல்ல அதுக்கு ரொம்ப பிடிச்ச இடத்துலயும் தான் அது பெரும்பாலும் இருக்கும். அதே மாதிரி ஒரு சில பேய்களால இந்த மாதிரி ஒரு சில குறிப்பிட்ட இடத்தை விட்டு வெளியவும் வர முடியாமலும் இருக்கும். கரிகாட்டு குப்பத்தை சுத்தி இருக்கிற மக்கள் பெரும்பாலும் பொழுது சாஞ்சிருச்சுன்னா அந்த பக்கம் போக மாட்டாங்கன்னும், அதுலயும் அமாவாசை பௌர்ணமி நாட்கள் எல்லாம் பகல் நேரத்துல கூட அந்த பக்கம் போக மாட்டாங்களாம். அதுக்கு காரணம் என்னன்னா, பல நேரங்கள்ல இந்த கிராமத்துக்கு உள்ள இருந்து ஒரு சில குழந்தைங்க அழுவுற மாதிரியும் ஒரு சில நேரத்துல செத்து போயிட்டாருனா அவரை சுத்தி ஒரு 4-5 லேடிஸ் உட்காந்து அழுவாங்க. அதே மாதிரி ஒரு 4-5 பொம்பளைங்க அழுவுற மாதிரி சத்தம்லாம் கேக்கும்னு நிறைய பேர் சொல்றாங்க. இன்னைக்கும் இந்த இடத்துல கண்டிப்பா ஏதோ ஒரு அமானுஷம் இருக்குன்னு என்னோட தனிப்பட்ட கருத்தா ஒண்ணு நான் சொல்றேன். இன்னைக்கு சென்னையில இடம் வாங்குறதுன்றது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். இப்படிப்பட்ட நிலைமையில கரிகாட்டு குப்பமே காலியா இருக்குன்னா அதுல ஏதோ ஒரு அமானுஷம் பின்னாடி இருக்குன்றது உண்மை. அங்க பேய் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டா அது ஒரு கேள்விக்குறிதான். ஆனா அங்க கெட்டது மட்டும் சுத்தி சுத்தி நடக்குதுன்றது உண்மை. நீங்க அந்த கரிகாட்டு குப்பத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க, அந்த இடத்துல உண்மையாவே பேய் இருக்கா அப்படின்னு உங்களுக்கு தோன்ற தாட்ஸ் எல்லாத்தையுமே கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இனிமேல் இதே மாதிரி பல அமானுஷ்யமான இடங்கள் பத்தியும் பல வினோதமான பேய்களை பத்தியும் நம்ம சேனல்ல தொடர்ச்சியா வீடியோக்கள்லாம் வரும். உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி இடத்த பத்தியோ இல்ல பேய பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அதோட பேரை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி அமானுஷ்யமான உண்மையான பேய் கதையெல்லாம் கேட்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.